இதோ இனிஸ் கராட்டாஸின் இன்றைய தேடல். ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அது என்னென்னா, என்கிட்ட நிறைய பழைய பழைய ஹேர் பேண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஹேர் பென்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. கொஞ்சம் அதெல்லாமே டெக்கரேட் பண்ணி கொஞ்சம் புதுசாக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பொருள் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாமா? ஒரு பழைய ஹேர் பேண்ட், அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நிறைய பழைய பழைய துணி, கொஞ்சம் நூல், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஹேர் பென்ஸ். இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயுமே ஓல்டு ஹேர் பென்ஸ், அதுக்கப்புறமேட்டு பழைய துணியெல்லாம் இருக்கும்ல, அதனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நான் இந்த ஹேர் பேண்டை தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த ஹேர் பேண்ட் நாங்கள் வந்துட்டு யானைக்காக தான் வாங்கினோம். ஆனால் யானை இதை மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண மாட்டான், ஏன்னா இந்த கம்பில் வந்து குத்தும் அப்படின்றதுனால. அதே மாதிரி சில பேர்ட்டு இந்த மாதிரி பழைய துணிலாம் இல்லைன்னா, இந்த மாதிரி நம்ம புது ட்ரெஸ்லாம் வாங்கும்போது ஸ்டிச் பண்ணுறதுக்காக கை தருவாங்கள்ல, அதை கூட யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போல்லாம் மோஸ்ட்லி யாருமே வந்துட்டு ஸ்லீவ் ட்ரெஸ் தானே வந்து யூஸ் பண்ணுறோம், அதனால் இப்போ வாங்க நாங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணுறோன்றத பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த கம்பிலேருந்து மறைக்க போகிறேன். அதுக்கு எங்கள் பழைய ட்ரெஸ்ஸில் இருந்த ஒரு நாட் போடுற துணி எடுத்து தான் மறைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த காரை நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ நம்மளுடைய ஹேர் பேண்ட் பாதி பாதி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால், இந்த இடத்துல கொஞ்சம் ரோஸ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரோஸை எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். இப்போ ரோஸ் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் இந்த மாதிரி ஒரு பழைய துணி எடுத்துருக்கோம், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப பழசு. ஆக்சுவலி ஒரு க்ரீன் கலர், அதுக்கடுத்தது இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்ஸ் மாதிரி எடுத்துருக்கோம். ஹாய் அழு, தூங்கி இழஞ்சி வந்துட்டியா? நானும் நேரம் படுத்து தூங்கிட்டு இருந்தா. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துருக்கோம், இந்த ஒரு ஸ்டிக் மாதிரி நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். அப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் இல்லைன்னா, இந்த மாதிரி வீட்டில் நார்மலான குச்சி இருக்கும், இதை கூட எடுத்துக்கலாம், தாராளமாக சூப்பராக வரும். ஆனால் நாங்கள் எனக்கு வந்து இதை வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்றத பாருங்கள். இப்போ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்துட்டு இந்த ஹெட் பேண்டில் இந்த மாதிரி ஒட்டணும். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் பீட்ஸ்லாம் ஒட்டினா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும்ல, அதனால இப்போ நாங்கள் பீட்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். கொஞ்சம் பீட்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பீட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம எடுத்து ஒட்டிடலாம். இப்போ நான் ஒட்டுறது கூட புது பீட்ஸ் கிடையாது, பழைய மண்ணிலாம் அருந்து போயிடும்ல, அதிலிருந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறது தான். இப்போ நெக்ஸ்ட் இந்த பெட்டல்ஸையும் நம்ம வந்து ஒட்டிடலாம். நம்மளுடைய லாஸ்ட் பெட்டல் அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா பீட்ஸுமே ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஹெட் பேண்டில் எடுத்து ஒட்டுறது தான் வேலை இருக்குது, அதை நம்ம இப்போ எடுத்து ஒட்டிடலாம். இந்த இடத்துல கொஞ்சமாக க்ளூ ஒன்று அப்ளை பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் பனிச்சிக்க ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒட்டி. இப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய சூப்பரான ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம யானைக்கு இது எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துடலாமா? யாழ் குட்டி இங்கே வா, இங்கே வந்து உட்காந்துருக்கோமா, போட்டு பார்க்கலாமா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காக்கா.
போட்டு பார்க்கலாம். கியூட்டா இருக்காங்க பாரு. பிடிச்சிருக்கா? மெடி டெய்லி யூஸ் பண்ண. ஓகே அக்கா. இங்க பாத்தியா, உனக்கு பிடிக்காத ஹேர் பேண்ட் அக்கா எவ்வளவு சூப்பரா மாத்திட்டேனே. இப்போ நெக்ஸ்ட் இந்த நார்மலான ஹேர் பின்ன நாங்க எப்படி டெக்கரேட்டிவா மாற்றோன்றத வாங்க போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு புது Dress வாங்கும்போது ஹேண்டுக்கு வந்த துணி தான். இப்போ நம்ம இதை ரோஸ் பண்ண போறோம். அதனால நம்ம இந்த மாதிரி இதை ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி மடித்து மடித்து ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு ரோஸ் ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் இந்த மாதிரி நிறைய ரோசஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் பின்ல இந்த ரோசஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி க்ளூவை நான் அப்ளை பண்ணிடலாமா? அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க ரோஸ் எடுத்து இதில் ஒட்டிட வேண்டியதுதான். இதே மாதிரி நம்ம எல்லா ஹேர் பின்லேயுமே ஒட்டிடலாமா? இந்த மாதிரி நாங்கள் திருப்பி வச்சுருக்கோம், ஏன்னா அப்போ தான் கீழெலாம் வந்துட்டு க்ளூகன் வந்து ஒட்டாதுன்றதுனால இது காஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பேனை எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோன்னா அதுக்கும் இந்த மாதிரி ஒரு பழைய துணி தான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த பழைய ரப்பர் பேண்டை நாங்கள் எவ்வளோ ஒரு ரிச்சான ஒரு ரப்பர் பேண்டாக மாற்றுறோன்னு. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம போய் பார்த்துடலாமா? இப்போ நம்ம ஃபுல்லாக துணியை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு ஒரு ஃபுல்ட சூட் பண்ண ஒரு பேண்ட் கிடச்சிருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் தாங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பவு இருந்துச்சு, அதை எடுத்து நான் இந்த இடத்துல ஒட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்களா நான் பண்ணியிருக்கேன் லெபர் பேண்டையும் அதுக்கப்புறமேட்டு அந்த ரோஸ் கிளிப்பையும் நான் கையில் கூட்டிட்டேன். பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுல்ல? இப்போ நீங்கள் என்னோடய கிளிப்ஸை பார்த்துட்டீங்க. இப்போ யானை கிளிப்பை பார்க்க வேண்டாமா? அதனால வெயிட் பண்ணுங்க, இப்போ நான் யானையை கூப்பிடுறேன். யாழ்குட்டி இங்கே வாயேன். பார்த்தீங்களா நான் போட்டு விட்ட பேண்டை யானையும் வச்சிருக்கா? ஏன்னா யானைக்கு இந்த பேண்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே யாழு? இதே மாதிரி நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய். இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே யாழு? ஆமா அக்கா. இப்போ நான் பண்ணிட்ட பேண்ட பாத்தீங்களா? நீ திரும்பி காமிக்கிற. ஓ நோ.